நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரெயின்ட் டிஃபைன்ட் இன் டைலாக் பாக்ஸ். ஸோ இதை எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து எனக்கு ஒரு ரெண்டு சர்க்கிள் இருக்கு. இந்த ரெண்டு சர்க்கிளையும் நான் எப்படி கன்ஸ்ட்ரெயின்ட் பண்ணணும் ஒன்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை கன்ஸ்ட்ரெயின்ட் பண்ண எனக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு, எதை வச்சு இதை என்னால் கன்ஸ்ட்ரெயின்ட் பண்ண முடியுன்ற எனக்கு ஆப்ஷன் தெரியணும்ல, அதான் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரெயின்ட் டிஃபைன்ட் இன் டைலாக் பாக்ஸ். நான் செலக்ட் பண்ணுற ரெண்டு ஆப்ஜெக்டோ மூணு ஆப்ஜெக்டோ அந்த ஆப்ஜெக்டை எப்படி கன்ஸ்ட்ரெயின் பண்ணுறன்ற ஆப்ஷன் வரும். ஸோ இதெல்லாம் எப்படி கன்ஸ்ட்ரெயின் பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி, ரேடியஸ் ஆர் டயமீட்டர், ஃபிக்ஸு, கோயின்சைட், கான்சென்ட்ரிக் ஆர் டேஞ்சன்சி. உதாரணத்துக்கு கோயின்சைட்னிட்ட நான் யூஸ் பண்ணேன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரே இதாக கோயின்சைட் ஆகிடும். இல்லைன்னா கான்சென்ட்ரிக்னிட்டு நான் கொடுத்தேன்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடும் அது. ஸோ நான் எங்கே மூவ் பண்ணாலும் அது இந்த மாதிரி தான். டயமீட்டர், ஸோ நான் செலக்ட் பண்ணுற எந்த ஆப்ஜெக்டை நான் செலக்ட் பண்ணாலும் அதை எப்படி கன்ஸ்ட்ரெயின் பண்ணுற ஆப்ஷன் எனக்கு வரும். அது டைமென்ஷனலாக இருந்தாலும் சரி, ஜியோமெட்ரிக்கலாக இருந்தாலும் சரி. உதாரணத்துக்கு இப்போ எனக்கு ரெக்டாங்கிள் சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் ஒன்று ஃபார்ம் பண்ணணும்னா, நான் கொடுத்துட்டு இந்த லைனையும் இந்த லைனும் இதுக்கு சென்டராக வேணும்னுட்டு செலக்ட் பண்ணிவிட்டு டிஃபைன் கொடுத்தேன்னா எனக்கு இங்கே சிமெண்ட்ரின்ட்டு ஒரு ஆப்ஷன் இது. இதை கொடுத்தேன்னா எனக்கு இது வந்து சிமெண்ட்ரிக்கலாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதை நான் எங்கே மூவ் பண்ணாலும் சிமெண்ட்ரிக்கலாக இருக்கும். அதே இதை இந்த ரெண்டத்தையும் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸை வச்சு எந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயினை வந்து டிஃபைன் பண்ண முடியுன்றத இந்த டைலாக் பாக்ஸில் நம்ம பார்க்கலாம். அதனால தான் இதை வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் டிஃபைன்ட் இன் டைலாக் பாக்ஸ் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்.